ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம் வித் சார் தி ஃபாலோயிங் கேசஸ் வில் ஹவ் லீஸ்ட் வால்யூம் இஃப் டென் கிராம் ஆஃப் ஈச் கேஸ் இஸ் டே அன் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா எந்த கேஸ் நாலு கேஸ் வந்துக்கிறாங்க கார்பன் டை டைஆக்சைட் நைட்ரஜன் மீத்தேன் ஹைட்ரோக்ளோரிக் ஆஸ் இது கேஸில் இருக்குது எந்த கேஸுக்கு வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் ஒரே மாஸ் தான் அதாவது டென் கிராம் ஆஃப் ஈச் கேஸ் சேம் மாஸ் இங்கே மாஸ் சேம் தான் மாஸ் இஸ் சேம் அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ சேம் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்குது இப்போ நம்ம கொசினில் இவ்வளோதான் தந்துக்கிறாங்க அதனால நம்ம அவகோதராலாக்கு போகலாம் அவகோதராலாலாம் என்னென்னா அவகோதராஸ்லா லா என்ன சொல்லுறாங்கன்னா அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அட் சேம் டெபரேஷன் பேசு வால்யூம் இஸ் டேரக்டர் சொல்ற நம்பர் ஆஃப் மோல்ஸ் வால்யூம் இஸ் டேரக்ட்ரி சொல்ற நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்ம் என்னன்னா கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் டேரக்டர் டூ கிவன் மாஸ் அண்ட் இன்வெஸ்ட் ப்ரொசன் டூ மோலர் மாஸ் என் இன்வெஸ்ட் ப்ரொசல் டு மோலர் மாஸ் இதுதான் நமக்கு இங்கே மெயின் வால்யூம் இஸ் டேரக்ட்ரிவசு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அதே நம்பர் ஆஃப் மூல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோலார் மாஸ் வந்து கம்மியாகும் மோலார் மாஸ்லாம் என்னன்னா இப்போ கார்ந்த எக்ஸ்ட்ரோ மோலார் மாஸ் பார்க்கலாம் வாங்க எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா சிக்ஸ் கார்பன் டுவெல் ப்ளஸ் எயிட் ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிறதுனால சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ஆட் பண்ணுங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் மோலார் மாஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு கேஸ் நைட்ரஜன் செவன் ஹைட்ரஜன் ஃபோர்டீன் இங்கே ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறதுனால டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு மீத்தேன் சிஹெச் ஃபோர் சிக்ஸ் கார்பன் டுவெல் ப்ளஸ் நாலு ஹைட்ரஜனுக்குறதுனால ஃபோர் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரஜன் ஒன் குளோரின் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இங்கே இருக்கிறதுலே எதுக்கு மோலார் மாஸ் அதிகம்னா கார்பன் டை ஆக்சைடு இப்போது இதை இதை வந்து நல்லா சொல்கிறேன் பாருங்கள் என் எண்ணிஸ் இன்வெஸ்ட் சொல்லிட்டு மோலார் மாஸ் இங்கே மோலார் மாஸ் எதுக்கு அதிகம் ஃபார்ட்டி ஃபோர் எதுக்கு இருக்குது கார்பன் டை ஆக்சைடுக்கு இப்போ மோலார் மாஸ் கார்பன் ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கார்பன் டைக்சைடு கம்மியாக இருக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வால்யூமும் கம்மியாக இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் தான் நான் சொல்கிற மாதிரி திருப்பியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் டேரக்ட்லி இப்போ சொல்லிட்டு வால்யூம் அண்ட் சின்னஸ்ட் இப்போ சொல்லிட்டு மோலார் மாஸ் மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ரெண்டுமே கம்மியாகும் கொஸினில் என்ன கேட்குறாங்க திருப்பி பார்க்கலாம் வித் ஆர் த ஃபாலோயிங் கேஸஸ் வில் ஹவ் லீஸ்ட் வால்யூம் எதுக்கு லீஸ்ட் வால்யூம் இருக்குன்னு கேட்குறாங்க இவ்வளோதான் எதுக்கு வால்யூம் கம்மின்னு தான் கேட்குறாங்க இப்போ நம்ம கீழே சொன்ன கான்செப்ட் பற்றி பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் எதுக்கு அதிகம்னா கார்பன் ஆக்சைடு அதிகம் இங்கே ஏன் நம்ம இந்த கிவன் மாஸ் எடுத்துக்கலன்னா கிவன் மாஸ் எல்லாத்துக்கும் டென் கிராம் தான் கொசிலே தண்டாங்க டென் கிராம் அதனால் இதை நம்ம லீவ் பண்ணிடுறாங்க இதுக்கு இதுக்கு மட்டும் ரிலேஷன் பார்க்குறாங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் இன்வெஸ்ட்ல சொல்லிட்டு மோலார் மாஸ் இங்கே மோலார் மாஸ் எதுக்கு அதிகம்னா ஆக்சைடு மோலார் மாஸ் கார்பன் ஆக்சேடு அதிகமாக இருக்கிறனால வால்யூம் கார்பன் ஆக்சேடு கம்மியாக இருக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா வால்யூம் எது கம்மியாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க அதனால கார்பன் டாக்ஸிட் தான் ஆன்சர் இந்த கான்செப்ட் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் இட்ஸ் டு வால்யூம் அண்ட் இன்வெர்ஸிட் டு மோலர் மாஸ் அக்கார்டிங் டு லா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவகோராலா பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் டு வால்யூம் இதுதான் சொல்லுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் ஆச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்